ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து நடக்க போகுது இல்லையா. ஸோ அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில், ஸோ இப்போ வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டா வந்துட்டு நமக்கு நடந்துகிட்ருக்குது ஜூலை 20th. ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 37 காலேஜஸ் வந்துட்டு, கவர்மெண்ட் காலேஜஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 37 கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த கவுன்சிலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பிசி அண்டு அப்புறம் எம்பிசி, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்க சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பிசி அண்ட் எம்பிசியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இதிலேருந்து இவ்வளோக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்தந்த காலேஜஸில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட இணையம் வந்துட்டு துணுக்குமுறை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்ணில் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 37 காலேஜஸ் சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு எம்எம்சி, சென்னையில் இருக்கக்கூடிய எம்எம்சியில் பிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 656, எம்பிசி வந்துட்டு 647. ஸோ இந்த மார்க் இருந்துச்சுன்னா சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டான்லி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 644 பிசிக்கும், எம்பிசிக்கு வந்துட்டு 632 இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 634 பிசிக்கும், எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 627 மார்க் இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில், கோயம்புத்தூரில் ரெண்டு இருக்குது இல்லையா, ஒன்று இஎஸ்ஐ இன்னொன்று வந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் பிசிக்கு வந்துட்டு 624, அதுவே எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 615. மதுரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 621 பிசிக்கும், எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 609. அப்புறம் ஓமந்தூரார், சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் 620 பிசிக்கும், எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 607. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு 613, எம்பிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா 599. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பிசி கோட்டாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 612, அதுவே எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 600 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் 607 பிசிக்கும், எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 595 இருக்குது. சேலம் மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு வந்துட்டு 606, எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 595. திருச்சி மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு வந்துட்டு 604, எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 591 இருந்துச்சுன்னா சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 600 மார்க் எடுத்துருக்கலாம் பிசி, அதுவே வந்துட்டு எம்பிசி பார்த்திங்க அப்படின்னா 581 மார்க் வச்சுருக்கோம். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 597, அதுவே எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 584 மார்க் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 594 மார்க்கு, அதே எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 576. ஸோ நெக்ஸ்ட் தேனியில் மெடிக்கல் காலேஜில் 592 பிசிக்கும், 574 எம்பிசிக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறது. தர்மபுரியில் பார்த்திங்கன்னா 591 575. இஎஸ்ஐ சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜஸில் பிசிக்கு வந்துட்டு 590, எம்பிசிக்கு வந்துட்டு 574. விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 588 பிசிக்கும், 574 வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்பிசிக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. விழுப்புரம் எடுத்துக்கும்போது சொல்லிட்டோம், தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துக்கும்போது 581 பிசிக்கும், எம்பிசிக்கு வந்துட்டு 560. கரூர் மெடிக்கல் காலேஜில் 580 559. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 579 பிசிக்கும், 554 பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் 579 பிசிக்கும், எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 566. திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா 577 பிசிக்கும், 565 எம்பிசிக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. கடலூரில் பார்த்திங்கன்னா 573 ஃபார் எம்பிசி, ஃபார் பிசிக்கு, எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 561. திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 572 பிசிக்கும், 548 வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்பிசிக்கும். திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 571 பிசிக்கும்,
553 MBC வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் 571 BC 552 MBC இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் 570 மார்க் வச்சுருந்தா BC 551 மார்க் வச்சுருந்தா MBC கிடைக்குது. நாமக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 565 BC MBC வந்துட்டு 545. திண்டுக்கல் காலேஜஸில் 564 BC 539 வந்துட்டு பார்த்தீங்கன்னா MBC. விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் 561 535. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 560 BC 539 MBC இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவே அரியலூரில் 559 MBC 536 MBC, ராமநாதபுரத்தில் 557 530, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அது நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜஸில் 556 531, நீலகிரியில் இருக்கக்கூடிய காலேஜில் 554 530, பிசிக்கு 554 எம்பிசிக்கு 530 மார்க் இருந்தாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் பிசி அண்ட் எம்பிசி கோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு எம்பிசி அண்ட் பிசி கோட்டாவில் இருந்துட்டு இந்த மார்க்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜஸ் நீங்கள் வந்துட்டு யோசிச்சு வச்சுருப்பீங்க, பட் இந்த கட் ஆஃப்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது மாதிரி நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொழில்முறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களை நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.